Hello friends, welcome and welcome back to HBA YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் RoyalQ போட்டுற இந்த அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க RoyalQ போட் இப்போயும் நல்ல போட்டா இல்லையான்னு சொல்லி. இப்போ நான் RoyalQ போட் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ 3 to 4 வருஷத்துக்கிட்ட ஆகுது. ஸோ இந்த போட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி ஹெச்பி யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன். ரீசெண்டாக இது சம்மந்தமான வீடியோஸ்கள் போடலை, அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த போட் இன்னும் மார்க்கெட்டில் இருக்குதா, ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ரெவன்யூ டீட்டெயில்ஸுங்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த போட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுக்கிற டீட்டெயில். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2024 10/25. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் $0.3 ப்ராஃபிட் எடுத்துருக்குது. இது என்ன பேரலன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிசி யூஎஸ்இடி பேரலில் ட்ரேட் எடுத்துருக்கீங்க. நான் ஃபியூச்சர் ட்ரேடிங் சேரில் ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான். ஸோ இதில் நீங்கள் வேணும்னு சொன்னால் ஃபியூச்சர் ட்ரேடிங் செஞ்சு கொள்ளலாம், பட் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24, 23, 22 ப்ராஃபிட் எடுக்கலை. என்ன காரணம் சொன்னால், இது ஒன்று பிரமிட் ஸ்கீமில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கண்டினியூஸாக ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கும். மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் நல்லா இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வராது. அதுக்கு முதல் 21ஆம் தேதி $0.3, 20ஆம் தேதி $0.1, 0.2 சொல்லி எடுத்துகிட்டு இருக்குது. சில நேரம் மார்க்கெட் நல்லா இருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ இந்த 16ஆம் தேதியை பார்த்திங்கன்னு சொன்னால் $1.2, 15ஆம் தேதி பார்த்திங்கன்னு சொன்னால் $2.2. நான் பார்த்திங்கன்னு சொன்னால் பிட்கோயின் ஏத்தூரியை மட்டும்தான் ஆக்டிவாக ரன் ஆகுது. ஓகே, மற்ற கோயினெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லி. இந்த ரிவார்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இந்த பொட்டை சேல்ஸ் எடுக்கிறது மூலம், இதில் இருக்கிற அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து இந்த பொட்டை சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னு சொன்னால் இந்த பொட்டில் வந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இந்த கமிஷன் நிறைய வகையான கமிஷன் இதில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பொட்டை சேல்ஸ் எடுத்ததால் நான் இவ்வளோ காலத்துக்கு $13,000 சென்ட் பண்ணிக்கேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி எனக்கு கண்டினியூஸாக ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் எனக்கு கண்டினியூஸாக ப்ராஃபிட் இந்த பொட் சேல்ஸ் கொடுத்ததால் எனக்கு கிடைச்சிட்டுருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகையான ப்ராஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் இது நீங்கள் கட்டாயம் செய்யணுமான்றதா இல்லை, இது அடிஷனல் இன்கம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் நாங்கள் ஹெச்பியூ கன்சல்டன்சியால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அதில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான நாலேஜ் எடுத்து என்ன மாதிரி நீங்களும் இதை மாதிரி கிரிப்டோ ப்ராடக்ட்ஸ் அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை வேணுனாலும் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிற மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகையான கமிஷன்ஸ் கொடுக்காங்க. ஒன்று ஆக்டிவேஷன் கெயின். இந்த ஆக்டிவேஷன் கெயின்ங்கிற என்னென்னா, நீங்கள் இந்த பொட்டை சேல்ஸ் கொடுப்பீங்கன்னு சொன்னால் அந்த சேல்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கமிஷன் ஒன்று தருவாங்க. அடுத்தது டிரெக்ட் குவாலிஃபிகேஷன் ஒரு கமிஷன் ஒன்று இருக்குது. இந்த டிரெக்ட் குவாலிஃபிகேஷனுங்கிறது என்னென்னு சொன்னால், நீங்கள் சேல்ஸ் கொடுத்துருப்பீங்க, அந்த கொடுக்குற ஆட்கள் என்ன செய்வாங்க, பொட்டை கனெக்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுப்பாங்க. அந்த ப்ராஃபிட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அவங்க பொட்டு கொடுக்கணும். அந்த பொட்டு கொடுக்குற பர்சன்டேஜிலருந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் ஒன்று தருவாங்க. இதில் டீம் குவாலிஃபிகேஷன் இருக்கிறது என்னென்னு சொன்னால், இது நீங்கள் டிரெக்டாக சைனப் பண்ண ஆக்களுக்கு கீழே அவங்க வேறு யார் நான் சைனப் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களும் பொட்டு கொடுங்க, அதுதான் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இவங்க நம்மளுக்கு தருவாங்க. ஓகே, இப்படி இதில் 3 வகையான ப்ரொஃபிட் பர்சன்டேஜ் இவங்க கொடுக்காங்க. ஓகே, ஸோ அப்படி நான் டோட்டலாக எவ்வளோ காலத்துக்கு $13,000 சென்ட் பண்ணிங்க. இதுதான் கட்டாயம் நீங்கள் செய்யணுமான்றதா செய்ய தேவையில்லை. அதுக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸை வளர்க்கணும். ஓகே, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஒரு இது டன் ஃபார் யூ ஏஐ டன் ஃபார் யூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சிஸ்டம் இ புக் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். அது லான்ச் ஆகினோடனே ஹெச்பியூ கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் சொல்லுவேன். அதில் சொன்ன அதில் இருந்து நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட் சம்மந்தமான மேலதிய டீட்டெயில்ஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ட்ரேட் பண்ணதால மட்டும், அதாவது எந்த கிரிப்டோ கரன்சி எசட்டை வச்சு ட்ரேட் பண்ணதால மட்டும் நான் $4,999 டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டோட்டல் ப்ராஃபிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் டேட்டா மட்டும்தான். ஓகே, இந்த போட்டில் டேட்டா மட்டும்தான் இந்த ப்ராஃபிட் வந்தது. இந்த லாபம் எல்லாமே நீங்கள் இதில் ரிவார்ட்ஸ் டீட்டெயில்ஸில் வர இவ்வளவும் உங்களோட பொட் வாலெட்டு தான் வரும். ஆனால் நீங்கள் இந்த ரெவன்யூவில் பார்க்குற இந்த அமௌண்ட்டில் எங்கே இருக்குன்னு சொன்னால், நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சை கனெக்ட் பண்ணிங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்கும். இதில் கிட்டத்தட்ட 4 to 5 எக்ஸ்சேஞ்ச் கனெக்ட் பண்ணலாம், ரெப்யூட்டபிளான எக்ஸ்சேஞ்ச். அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் போய் உங்களோட மணியை அந்த எக்ஸ்சேஞ்சில் வச்சு நீங்கள் ஏபிஐ மூலம் இதை கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டினியூஸாக பொட் ட்ரேட் பண்ணும். நீங்கள் அந்த ஏபிஐ எடுக்கக்குள்ளேயே விட்ரோவல் ஆப்ஷனை கேன்சல் பண்ணி போட்டு தான் கொடுப்பீங்க. அதனால் நீங்கள் உங்களோட ஃபண்ட் களவு வைத்திடும், அவங்களோட ஃபண்ட் இந்த பொட்டு எடுக்கும்னு சொல்லி நீங்கள் பயப்படுத்தவில்லை. நாளைக்கு இந்த பொட்டு இல்லாமல் போனால் கூட உங்களோட ஃபண்ட் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் சேஃபாக தான் இருக்கும். ஓகே,
அடுத்தது எங்களோட ஹெச்பியூ கன்சல்டன்சியோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் t.me/hbuconsultancy. ஸோ இந்த டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டினியூஸாக கிரிப்டோ ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸை கொடுத்துட்டீங்க. அதில் ஃப்ரீயாக வந்து பண்ணுற ஆர்டர் பண்ணுற டீட்டெயில்ஸ், மற்றது எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி பொட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொட் ஏர்னிங் ப்ரூஃப், அடுத்த கிரிப்டோ ஏர்ட்ரோப் சம்மந்தமான அப்டேட், கிரிப்டோ சம்மந்தமான அப்டேட், அடுத்தது இருக்கிற பின் மெசேஜை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பின் மெசேஜில் நிறைய எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனி, எங்கள்கிட்ட ஏர்ட்ரோப் லேர்ன் பண்ண, எங்கள்கிட்ட கோர்ஸ் படித்து ஏர்ன் பண்ணின, அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கால் ஏர்ன் பண்ணுன்னு சொல்லி எல்லா ஆக்கள்கிற டெஸ்டிமோனியல்ஸையும் இதில் போட்டிருக்கேன். அடுத்த அதை தாண்டி நிறைய கிரிப்டோ அப்டேட்ஸ் எல்லாம் இதில் போட்டுட்டு நீங்கள் என்ன இல்லைன்னு சொன்னால் இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ரோயல் கியூ பட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாலும் சரி, அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி ரோயல் கியூ பட்டில் இருக்கீங்க ஆனால் அந்த ரோயல் கியூ பட்டை சேல்ஸ் பண்ணுற மூலம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஆயிருப்பீங்கன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி என்ன ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம், நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் அசோசியேட் வந்து அசைன் பண்ணுவேன். அவங்ககிட்ட பேசினீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு ரோயல் கியூ பட்டில் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி, அப்படி இல்லாட்டி வேறு ட்ரேடிங் போர்டில் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் அந்த ப்ரோக்ராமில் அது 100% ஃப்ரீ தான், அதில் ஜாயின் பண்ண சொல்லி எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு தருவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.